துலாம் ராசி தோழர்களே, நம்பிக்கை என்பது தேநீரில் கலக்கும் சர்க்கரையை போன்றதாகும். அளவு சிறியதாக இருந்தாலும் தேநீர் முழுவதும் சர்க்கரை பரவிவிடும். அதுபோல தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலும் பெரிய பெரிய காரியங்களை சந்திக்கக்கூடிய சக்தி நம் மனதில் கிடைத்துவிடும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் தன்னம்பிக்கை தளரவிட மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பண இழப்புகள், உடல்நலக்குறைவு, காரிய தடைகள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இந்த வாரத்திலே நீங்கள் முன்னேறுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், நிம்மதியும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் அளவற்ற குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு எல்லா வகையிலும் தெளிவடைவீர்கள். தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். வழக்குகள் சாதகமாகும். இந்த வாரத்திலே பிரபலங்களும் உங்களுக்கு உதவுவார்கள். சிலருக்கு புது வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, சிலர் புது தொழில் தொடங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டு. பழைய பிரச்சனைகளெல்லாம் தீரும். அது மட்டுமல்லாமல் எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கைக்கு வந்து சேரும். வங்கி கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதிக வட்டி கடனை குறைந்த வட்டி கடன் மூலமாக நீங்கள் தீர்ப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாரம் முழுக்க வியாபாரம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதாவது உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள், வாகன வகைகள், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு. உயரதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் மொழி பாடங்களிலும் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். பொது அறிவு திறனும் வளரும். கன்னிப்பெண்களே, நினைத்ததெல்லாம் நிறைவேறும். சிரமங்கள்லாம் குறையும். ஆரோக்கியமும் அதிகமாகும். காதல் விவகாரமும் நல்ல விதத்திலே கனிந்து வரும். கலைஞர்களே, எல்லா வகையிலும் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபடும் வாரமாகவும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3. ராசியான நிறங்கள் மஞ்சள் மெரூன் நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, முதுகை வளைத்து கம்பீரமாக நடக்க முடியாது, மனதை குறுக்கி வெற்றி பெற முடியாது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் பரந்த மனதுடன் மற்றவர்களுக்கு உதவுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே முதல் 2 நாட்கள் கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலே அலைச்சலும் செலவினங்களும் அதிகமாகி கொண்டே போகும். கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலே நீங்கள் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ள பாருங்கள். அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். வீண் விவாதங்களையும் அந்த முதல் 2 நாட்களில் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் எதிர்ப்புகளெல்லாம் குறையும். ஆனால் செவ்வாயுடன் சனியும் சேர்ந்து நிற்பதனாலும் ஜென்மச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனாலும் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ என்ற ஒரு கவலைகளும் மனோபயமும் அவ்வப்போது வந்து போகும். இந்த வாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பிற்பகுதி உங்களுக்கு சாதகமானதாக அமையும். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்த்த தொகை வரும். குடும்பத்திலும் நிம்மதியும் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் வாரத்தின் பிற்பகுதியிலே விலகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் முற்பகுதி மந்தமானதாக இருக்கும். போட்டிகளால் லாபம் குறையும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதி அருமையாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும், எதிர்ப்புகளும் அடங்கும். வாரத்தின் இறுதிப்பகுதியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லா வகையிலும் வியாபாரத்தில் உண்டாகும். புது வாடிக்கையாளர்களாலும் மகிழ்ச்சி அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் வாரத்தின் பிற்பகுதியில் குறையும்.
வாரத்தின் பிற்பகுதியிலே ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் மருந்து உணவு குடி வகைகளாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் வாகன வகைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் வகைகள் மூலமாகவும் பணம் வரும். இந்த வாரத்திலே முற்பகுதியில் உங்களுக்கு சின்ன சின்ன நட்டங்கள் இருந்தாலும் பிற்பகுதி லாபகரமானதாக அமையும். உத்தியோகத்திலே அதிகாரியுடன் இணைந்து செயல்பட பழகிக் கொள்ளுங்கள். சக ஊழியர்களுக்காக அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். அதே போல அதிகாரிகளுக்காக சக ஊழியர்களையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மாணவ மாணவிகளே, இந்த வாரம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியிலே உங்களுக்கு கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும். ஆசிரியரின் பாராட்டும் கிடைக்கும். பழைய நண்பனை சந்தித்து மகிழ்வீர்கள். கன்னிப்பெண்களே, வாரத்தின் முற்பகுதியில் ஆரோக்கிய குறைவு உண்டாகும். வாரத்தின் பிற்பகுதியிலே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெற்றோரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதே போல திருமண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். கலைஞர்களே, சின்ன வாய்ப்புகள் முற்பகுதியில் வரும். ஆனால் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் பிற்பகுதியிலே வரும். ஆகமொத்தம் இந்த வாரம் ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் ஆரோக்கிய குறைவையும் தந்தாலும் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் வெற்றியை தருவதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7. ராசியான நிறங்கள் ப்ரௌன் ஆரஞ்சு நிறங்களாகும். தனுசு ராசி நண்பர்களே, மற்றவர்களுக்காக நீ விளக்கை ஏற்றும்போது உனக்கும் அது வெளிச்சமாகிறது என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் பிறர் நலம் பேணுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாகி கொண்டே போகும். குறிப்பாக வாரத்தின் முற்பகுதியில் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்களும் வந்த வண்ணம் இருக்கும். அதே போல வாரத்தின் மையப்பகுதியிலே ஆரோக்கிய குறைவு உண்டாகும். சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே வாரத்தின் மையப்பகுதியில் நிதானமாக இருங்கள். இறுதிப்பகுதி ஓரளவு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். எந்த பிரச்சனையில் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தியை சூரியன் தருவார். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களும் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். ஆனால் 6வது வீட்டிலே சுக்கிரன் சென்று அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள், மனைவிக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே மனைவியுடன் அனுசரித்து போவதுதான் நல்லது. பெரிய விவாதங்கள் எதுவும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களை எல்லாம் இப்போது உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்திலே சின்ன சின்ன எதிர்ப்புகளும் நட்டங்களும் வரத்தான் செய்யும். இறுதிப்பகுதியில் மட்டும் ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல வேலையாட்களாலும் பிரச்சனைகள் வரும். 7.5 நடைபெற்று கொண்டிருப்பதனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. 7.5 நடைபெற்று கொண்டிருப்பதனால் வியாபாரத்திலே பெரிய முதலீடுகள் எல்லாம் செய்ய வேண்டாம். கூட்டுத் தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். வேலை சுமை இருந்து கொண்டுதான் இருக்கும். இறுதியில் தான் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கலைப்போட்டிகளிலும் கலந்து கொள்வீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆனால் காதல் விவகாரத்திலே குழப்பங்கள் வரும். காதல் விவகாரத்தை தள்ளி வையுங்கள். பெரிய முடிவுகளெல்லாம் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகள் இறுதிப்பகுதியிலே வந்து சேரும். ஆகமொத்தம் இந்த வாரம் முற்பகுதி அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் திடீர் பயணங்களையும் தருவதாகவும் மையப்பகுதி ஆரோக்கிய குறைவை தருவதாகவும் இறுதிப்பகுதி ஓரளவு நன்மையை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4. ராசியான நிறங்கள் வெளிர் மஞ்சள் வெளிர் நீல நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, முயற்சி ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி தரும். ஆனால் முயற்சிக்காத நாட்கள் எல்லாமே வீணாய் போய்விடும் என்று பகவான் சித் பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் என்பதிலே அதிக நம்பிக்கை உள்ளவர்கள்.
அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் செலவினங்களையும் அலைச்சலையும் ஆரோக்கிய குறைவையும் தருவதாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு பரபரப்பான சூழ்நிலை உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய வெள்ளி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் குறையும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பனிப்போரெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள். மற்றபடி இந்த வாரத்திலே பழைய வாகனத்தை தந்துவிட்டு புது வாகனம் வேண்டக்கூடிய அமைப்பும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பிரபலங்களும் அறிமுகமாகுவார்கள். வாகன பழுதையும் இந்த வாரத்தில் நீங்கள் சரி செய்வீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். உறவினர்களும் உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் சின்ன சின்ன நட்டங்கள் ஏற்படும். ஆனால் முற்பகுதியில் ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த வாரத்திலே பெரிதாக முதலீடுகளெல்லாம் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளையும் கொஞ்சம் நீங்கள் கைவிடுவது நல்லது. சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப எதையும் செய்ய பாருங்கள். அவசரப்படாதீர்கள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்கள் மற்றும் வேலையாட்களை கனிவாக நடத்த பாருங்கள். அவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதுதான் மிகவும் நல்லது. மற்றபடி உத்தியோகத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிட முடியாத அளவிற்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். மாணவ மாணவிகளே, விளையாட்டில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பொது அறிவு திறனிலும் சிறந்து விளங்குவீர்கள். நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுவார்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களை நீங்கள் சுறுசுறுப்பாகவே இயங்குவீர்கள். முக்கிய திட்டங்களெல்லாம் நிறைவேறும். நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோல போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய நண்பர்களாலும் ஆதாயம் அடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் முற்பகுதி முன்னேற்ற பாதையில் செல்வதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6. ராசியான நிறங்கள் பிங்க், சில்வர், கிரே நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, சாதாரண மனிதன் நேரத்தை எப்படி போக்கலாம் என்று நினைக்கிறான். சாமானிய மனிதனோ நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிக்கிறான் என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராது என்பதனை நினைத்து சரியாக பயன்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். உங்கள் யோகாதிபதிகளாகிய சுக்கிரனும் புதனும் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தடைகளெல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் இந்த வாரத்திலே மாறும். பிள்ளைகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கு இருந்து வந்த கூடா பழக்க வழக்கங்கள் எல்லாம் விலகும். அக்கம் பக்கம் வீட்டாரும் இந்த வாரத்திலே ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பழைய வாகனத்தை தந்துவிட்டு புது வாகனம் வேண்டக்கூடிய அமைப்பு உருவாகும். அதே போல உங்களுடைய ரசனைக்கேற்ப வீடு காணி அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் உண்டு. பற்று வரவு உயரும். பழைய சிக்கல்களும் தீரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். தள்ளுபடி விற்பனை மூலமாக பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதுடன் பங்குதாரர்கள் புதிய ஆலோசனைகளை உங்களுக்கு நல்குவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். கலை போட்டிகளிலும் கலந்து கொள்வீர்கள். பழைய நண்பர்களுக்கும் உதவுவீர்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். காதலும் இனிக்கும், கல்வியும் இனிக்கும். முக்கிய பெரிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். கலைஞர்களே, உங்களுடைய படைப்புகள் எல்லோராலும் பாராட்டி பேசப்படும்.
ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாகவும் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் ஊதா நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, நீ உன் பாதையில் சென்று கொண்டிரு. விமர்சிப்பவர்களை கண்டு கவலையடையாதே. அவர்களுக்கு ஒரு பாதை என்று எதுவும் கிடையாது என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் விமர்சனங்கள் வெற்று பேச்சுகளை கண்டெல்லாம் ஒருபோதும் கலங்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். மூன்றாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய புதிய முயற்சிகளிலே வெற்றியை தருவார். இந்த வாரத்திலே குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மகளுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கு புது நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடு மனை காணி வேண்டுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இந்த வாரத்திலே அரசால் ஆதாயம் உண்டு. அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். வழக்குகள் சாதகமாகும். எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும். தைரியம் மனதிலே பிறக்கும். தன்னிச்சையாக முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். மற்றபடி இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அதே போல் பாக்யாதிபதி செவ்வாயும் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். பழைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகைகள் பிறக்கும். சகோதரங்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்திலே உங்களுக்கு அதிரடியாக லாபம் உண்டு. பற்று வரவு உயரும். பழைய பாக்கியங்களும் வசூலாகும். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் வேலையாட்கள் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். இந்த வாரத்திலே கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளாலும் ஸ்டேஷ்னரி எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும் அதிக லாபம் உண்டாகும். உணவு குடி வகைகளாலும் லாபம் உண்டாகும். இந்த வாரம் முழுக்க பங்குதாரர்கள் ஆதரவாக பேசுவார்கள். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரியுடன் இருந்து வந்த மோதல் விலகும். சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பொது அறிவு திறனையும் வளர்த்து கொள்வீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்கும். பழைய சிக்கல்களெல்லாம் தீரும். உடல்நிலை சீராகும். அதோடு மட்டுமில்லாமல் பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் விலகும். இந்த வாரத்திலே உயர்கல்வியிலும் வெற்றி உண்டு. திருமண முயற்சிகளும் பலிதமாகும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுடைய படைப்புகளுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டாகும். ஆக மொத்தம் இந்த வாரம் நினைத்ததை நடாத்தி முடிக்கும் வாரமாகவும் சாதித்து காட்டும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொது பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Please see them.